அணில் என்ற மார்வாடி. மகாராஷ்டிரத்தில் அவனுக்கு செருப்படி, தமிழகத்தில் அவனுக்கு இரத்தப்படையல். அனில் அகர்வால் 1954 பீகாரில் மார்வாடி குடும்பத்தில் பிறந்தான். பழைய உலோகப் பொருட்களை வாங்கி விற்க 70களில் பம்பாய் சென்றான். கொள்ளை லாபம் அடைந்தான். பழைய காப்பர் வயரை விற்றவன் காப்பர் ஆலைக்கே முதலாளியாக ஆசைப்பட்டான், கனவு கண்டான். குஜராத் அரசியல்வாதிகள் அதற்கு உதவுவார்கள் என்று நினைத்தான். ஆனால் மக்களின் எதிர்ப்பை கண்டு பயந்து போன குஜராத் அரசியல்வாதிகளோ அவனுக்கு உதவ முடியவில்லை. ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. கோவா அரசியல்வாதிகளின் உதவியை நாடினான். அவர்களாலும் அவனுக்கு உதவ முடியவில்லை. கடைசியில் தான் இருக்கும் மகாராஷ்டிரத்திலேயே ஆலையை துவங்குவது என்று முடிவு செய்து 1992 500 ஏக்கர் நிலத்தை அவசரமாக வாங்கினான். பம்பாய் நகரத்திற்கு 350 கிலோமீட்டருக்கு தெற்கே உள்ள ரத்னகிரி நகர எல்லையில் உள்ள ஜேட்கோவான் கிராமத்தில்தான் அவனது முதல் கற்பனை ஆலை அமைய இருந்தது. மாநிலத்தின் முதலமைச்சர் சரத்பவாரையே சரிக்கட்டியாகிவிட்டது, இனி கவலையே இல்லை என்று கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தான். அல்போன்சா மாம்பழங்கள் விளையும் பூமி அது. கட்டிடம் எதற்காக என்ற கேள்வியை உள்ளூர் விவசாயிகள் எழுப்ப தொடங்கினர். ஜேட்கோவான் கிராம பஞ்சாயத்தின் தலைவராக இருந்தவரோ வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர். மாநில அரசிடமிருந்து இது குறித்த தகவல்களை பெற அவர் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். மாநில அரசும் இறுதியில் தனது அறிக்கையை அளித்தது. வரப்போவது தாமிர உருக்க ஆலைதான் என்றும், அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்றும் அந்த அறிக்கை கூறியது. பஞ்சாயத்து தலைவரோ மக்களோ அதை நம்பவில்லை. தங்களுக்கு தெரிந்த நிபுணர்களை சந்தித்தார்கள். தாமிர உருக்கு ஆலையால் ஏற்பட உள்ள உண்மை பாதிப்புகள் குறித்து அறிந்து கொண்டார்கள். உங்கள் நிலம் ஜேர்கோவான் கிராம பஞ்சாயத்து எல்லைக்குள் உள்ளது. அதனால் கிராம பஞ்சாயத்தின் அனுமதி அவசியம். அது இல்லாமலேயே நீங்கள் கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். பணியை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற ஆணையை எடுத்துக்கொண்டு அனில் மார்வாடியின் கட்டிடத்துள்ள அவனது அலுவலர்களிடம் ஒப்படைக்க கிராம அலுவலர் சென்றார். ஆனால் அனிலின் நிர்வாக மேலதிகாரியால் அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். கிராமமே கொதித்து எழுந்தது. வேகமாக எழும்பி வரும் மாலையின் கட்டிடத்தை தரைமட்டமாக்க புல்டோசர்களை வாடகைக்கு வாங்க கிராம நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது என்ற செய்தியை செய்தியாளர்களின் சந்திப்பில் கிராம தலைவர் வெளியிட்டார். அவர்களின் எதிர்ப்பை பார்த்த மாநில அரசு ஆலைக்கான கட்டிடத்தை எழுப்ப மகாராஷ்டிர தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் அனுமதியும் அவசியம் என்ற அவசர சட்டத்தை இயற்றியது. ரத்னகிரி டைம்ஸ் என்ற உள்ளூர் பத்திரிகை ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் குதித்தது. தொடர் ஆய்வுகளையும் செய்திகளையும் வெளியிட்டது. இதன் விளைவாக ரத்னகிரி பாதுகாப்பு சங்கம் உருவாக்கப்பட்டது. ரத்னகிரி நகருக்கு தொட்டு அடுத்தாற்போல் அமைய உள்ள இந்த உருக்கு ஆலையால் ஏற்பட உள்ள பாதிப்புகளை அது மக்களிடம் பிரச்சாரமாக எடுத்துச் சென்றது. தன்னாலான அரசியல் தந்திரங்கள் அனைத்தையும் மார்வாடி செய்துதான் பார்த்தான். ஆனால் அவனது தந்திரங்கள் அனைத்தும் மக்களை மென்மேலும் ஒன்றிணைத்தது. சுமார் 35,000 பேர் அவனது ஆலைக்குள் புகுந்து அனைத்தையும் சூறையாடினார்கள். ஆனால் மகாராஷ்டிர அரசோ அதன் போலீஸோ அந்த மக்களை ரகளையில் ஈடுபடுவர்கள் என்று முத்திரை குத்தி துப்பாக்கி சூடு நடத்தவில்லை. 100 கோடி ரூபாய் செலவு செய்தாகிவிட்டதே என்றாலும் கூட இனி இங்கு ஆலை அமைக்க முடியாது என்று உணர்ந்த மார்வாடி அடுத்து குறிவைத்தது தூத்துக்குடி. அவனை ஜெயலலிதா அரசு 1994 வரவேற்றது. அடுத்து வந்த கருணாநிதி அரசு அவனுக்கு பட்டுக்கம்பளம் விரித்தது. இன்று அவனது தாமிரத்தால் செய்யப்பட்ட தோட்டாக்களை கொண்டு எடப்பாடி அரசு தூத்துக்குடியில் அவனுக்கு இரத்தப்படையில் படைத்துள்ளது.